கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபின் சார்பாக இந்த நாள் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை ஏசையா 55:11 படிப்போமா? என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து, அதை நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும், நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி ஆகும். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைய, கர்த்தராகிய தேவன் தன் வார்த்தையை உங்களுக்காய் இந்த நாள் அனுப்புகிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் எவை வேண்டுமானால் மாறலாம். இந்த உலகத்தில் மனிதனால் படைக்கப்பட்ட அனைத்தும் மாறும். ஆனால் தேவ வார்த்தையிலிருந்து புறப்பட்ட ஒரு வார்த்தை கூட மாறி போகாது. அவர் வார்த்தையிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. தீர்க்க தரிசன வார்த்தைகள் இன்றும் நிறைவேறி கொண்டிருக்கின்றன. வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒவ்வொன்றும் குறிக்கப்பட்ட ஒவ்வொரு காரியங்களும் நடந்து கொண்டிருக்கணும். ஆம், என் அன்பு தேவப்பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் உங்கள் வாழ்க்கைக்கு இந்த நாள் அவர் அனுப்பின வார்த்தை வெளிச்சமாய் புறப்பட போகிறது. ஆம், என் அன்பு தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாள் உங்களோடு பேசப்போகிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை எப்படியும் இருக்கும். அந்த இடத்துல அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டுச்சுன்னா வெளிச்சம் இருக்கும். இந்த உலகத்தில் முதலாவது தேவன் சிருஷ்டித்த காரியம், முதல் உண்டு பண்ணின காரியம் எவை என்று தெரியுங்களா? எடுத்து படிப்போம். ஆதியாகமம் 1:2-3 படிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவன் சிருஷ்டிக்கிறதுக்கு முன்பாக அங்க ஒழுங்கின்மையும் வெறுமையும் காணப்பட்டது. படிங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆமே அன்பு தேவப்பிள்ளைய, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. ஆரம்ப காலகட்டங்களில் இருளும் வெளிச்சமும் ஒன்றாக இருந்தது. பூமி ஒழுங்கின்மையாக இருந்தது. அங்கே வெறுமை காணப்பட்டன. தேவன் எங்கே இல்லையோ, தேவ வார்த்தை எங்கே இல்லையோ, அங்கே காணப்படுகிற காரியம் இருளான வாழ்க்கை, வறட்சியான ஒழுங்கின்மற்ற காரியம். நம்ம வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய பேரோட சூழ்நிலை ஒழுங்கினமற்று காணப்பட்டு கொண்டிருக்கணும். பிள்ளைங்கள் வாழ்க்கை, நம் செயல்கள், நம்ம படிப்பு, நம்ம தொழில், நம் வியாபாரம், நம் சிந்தனை, நம் சொல் அனைத்தும் ஒழுங்கினமாக இருக்கு. காரணம் என்ன? நம் பேரில் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நம் வாழ்க்கை ஒழுங்கினமற்றதாக இருக்கு. ஏனென்றால் கிறிஸ்து நம்மளோடு இல்லை. நம்ம பேர் கிறிஸ்தவர்களாக இருப்போம், இல்லை ஏதோ மற்ற தேவர்களை வணங்குறது போல் இயேசு கிறிஸ்தையும் ஒரு தேவனாயும் ஒரு சக்தியாயும் நாம் பார்த்து கொண்டிருக்கலாம். இல்லை நானும் பேர் கிறிஸ்தவனாக இருக்கலாம், பண்டிகை கிறிஸ்தவனாக இருக்கலாம், கல்லறை கிறிஸ்தவனாக இருக்கலாம். ஆனால் நம் தேவனை முழுமையாக ருசி பார்க்காததினால், தேவனை முழுமையாக விசுவாசிக்காததினால், தேவ வார்த்தை உங்கள் இடத்துல வராததுனால நம்ம வாழ்க்கை இருளாய் காணப்படுகிறது. மீண்டும் அந்த ஆதியாகம் 2:1 படிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆம், என் அன்பு தேவப்பிள்ளை, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் காணப்பட்டன. இந்த உலகத்தை தேவன் படைத்த உடனே பார்க்குற காரியம், தேவன் உலகத்தை படைத்தார் என்று ஆதியாகம் 1:1 சொல்லப்பட்டது. ஆனால் அது படைத்த உடனே அந்த காரியம் எப்படி இருந்ததுன்னா ஒழுங்கின்மையும் வெறுமையும் காணப்பட்டன. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பணம் இருந்தாலும் ஒரு வெறுமை காணப்படலாம். வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வெறுமை நம்ம வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் சூழ்நிலை இப்படி தான் காணப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவருக்கு எல்லா செல்வங்களும் இருக்குது. மாதம் வருமானம் லட்சக்கணக்காய் வருமானம் வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவர் நேசிக்கிற தன் மனைவி கூட இல்லாததுனால அவர் சொல்லுகிறார், என் வாழ்க்கை வெறுமையாய் காணப்படுகிறது என்று. என்ன பணத்தை கொடுத்தாலும் அந்த வெறுமையை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது, அதை திருப்திப்படுத்த முடியாது.
சில பேருக்கு தன் குழந்தை இல்லைன்னு வெறுமையாக இருக்கலாம், சில பேருக்கு திருமணம் ஆகலைன்னு வெறுமையாக இருக்கலாம், சில பேருக்கு படிப்பு இல்லைன்னு வெறுமையாக இருக்கலாம், சில பேருக்கு வேலை இல்லைன்னு வெறுமையாக இருக்கலாம், சில பேருக்கு பிஸ்னஸ் இல்லைன்னு வெறுமையாக இருக்கலாம், சில பேருக்கு ஆரோக்கியம் இல்லைன்னு வெறுமையாக இருக்கலாம். நம் வாழ்க்கையில் வெறுமை காணப்படுகிறது. காரணம், தேவ வார்த்தை வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், என் வார்த்தை உனக்காய் அனுப்புகிறேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் தேவ வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கணும். படிப்போம், ரெண்டாம் வசனத்தை படிப்போம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆம், வெறுமையும் காணப்பட்டன, ஆழத்தின் மேல் இருள், ஆழத்தின் மேல் இருள் இருந்தன. இருள் நம்ம வாழ்க்கையில் ஆழமாய் இருக்கிற இருதயத்தின் மேல் இருள் இருக்கு. நம் இருதயம் ஆழமானது, நம் சிந்தனை ஆழமானது, நம் ஆசைகள் ஆழமானது, நம் தேவைகள் ஆழமானது, நம் சொல் ஆழமானது, ஒவ்வொரு காரியத்திலும் இருள் உட்கார்ந்து கொண்டிருக்கன. இது தேவன் உலகத்தை படைத்த உடனே அவர் பார்த்தார், எதுவும் சரியில்லை. அவர் வார்த்தை பேச ஆரம்பித்தது, அவரிடத்தில் அந்த வார்த்தை வெளிப்பட ஆரம்பித்தது. அந்த வார்த்தை பட்ட உடனே, அந்த வார்த்தை வெளிப்பட்ட உடனே நடந்த காரியம் பாருங்கள், படிங்க. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைங்களே, இருளானது ஆழத்தில் இருந்தது, அங்க வெளிச்சம் இல்லை. ஜலம் இருக்கு, ஆனா வெளிச்சம் இல்லை. ஒரு அறைக்குள் லைட் இல்லைன்னா போதும், அந்த இடம் சுத்தமா இருக்காது. ஏன்னா வெளிச்சம் படும்பொழுது தான் அழுக்கு நம் கண்களுக்கு தெளிவுபடும். அதுவரை அழுக்கு இருக்கிறது நம்ம கண்களுக்கு தெளிவுபடுகிறது. வெளிச்சம் எங்கே இல்லையோ அந்த இடம் சுத்தமாக இருக்காது, அந்த இடம் மற்றவர்களுக்கு பிரியமாக இருக்காது. இருள் சூழும் இடத்தில் சத்ரு அமர்ந்திருப்பான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கை கூடாரம் இருக்குது, வேலை இருக்குது, சரீரம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, ஆனால் அந்த வாழ்க்கை இருளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நிறைய பேர் வாழ்க்கை இருளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஏனென்றால் தேவ வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைப்படாமல் இருக்கலாம். தேவன் பார்க்குறார் இந்த பூமியை, அவர் படைத்த பூமியை பார்க்குறார், உலகத்தை பார்க்கிறார். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, வெளிச்சம் காணப்படவில்லை. தேவனோ வெளிச்சமாக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து வார்த்தை புறப்பட்டன. முதலாவது கர்த்தர் சிருஷ்டித்த காரியம் மீண்டும் படிப்போம். ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடினார். படிங்க. தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமென். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவ வார்த்தை இங்க இருக்க ஒவ்வொருத்தர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க மத்தியில கர்த்தர் சொல்லுகிறார், வெளிச்சம் உண்டாக கடவது என்று. படிங்க. வெளிச்சம் உண்டாயிற்று. ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக இந்த உலகத்தை காண்கிறார். அங்க வெறுமையும் அங்க ஒழுங்கின்மையும் காணப்பட்டு கொண்டிருக்கணும். அங்க ஆதியில தேவன் வார்த்தை வெளிப்பட்டன, இன்றும் அந்த வெளிச்சம் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கணும். இந்த சூரிய வெப்பம், சூரிய வெளிச்சம் இந்த பூமியில் படுறது நிமித்தமாக தான் நம் சாப்பிடுகிற உணவிலேருந்து நம் சுவாசிக்கிற காரியம் முதல் நம் சரீரம் வரையை அது பயனோடு அது பலத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கணும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று உலகத்தை பார்த்து சொன்னார். ஆமை நண்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் வெளிச்சம் உண்டாக கடவது என்று. உங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் உட்கார்ந்து கொண்டிருக்கோ, ஒரு சகோதரி சொல்கிறாங்க, என் கணவர் குடித்து கொண்டே இருக்கிறார். அநேக தாயார்கள் கால் பண்ணுவாங்க, என் புள்ள குடிச்சு தன் குடும்பத்தை சிநேகிக்க மாட்டான், போதை வஸ்துகளை பயன்படுத்துகிறான் என்று. அவங்க வாழ்க்கை தேவனை துதித்தாலும் அவங்க வாழ்க்கை இருளாய் காணப்பட்டு கொண்டிருக்கணும். ஆம், என் அன்பு தேவ பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாள் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கு. உங்கள் பிள்ளைகள், உங்கள் குடும்பங்கள், உங்கள் வியாபாரங்கள், உங்கள் தொழில், உங்கள் ஊழியங்கள் எங்கெங்கே இருள் காணப்பட்டு கொண்டிருக்கோ, எங்கெங்கே ஒழுங்கின்மையாக இருக்கோ, எங்கெங்கே வெறுமை காணப்பட்டு கொண்டிருக்கோ, அநேக வாழ்க்கை ஒழுங்கின் மற்றதும் வெறுமையாக காணப்பட்டு கொண்டிருக்கணும். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனிடத்திலிருந்து வார்த்தை புறப்படுகிறது, அந்த வார்த்தை
உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறது. நீங்கள் இந்த ஆண்டு பிரகாசிக்க போகிறீங்க, இந்த நாள் பிரகாசிக்க போகிறீங்க. உங்கள் வேலை சனத்தில் நீங்கள் ஒழுங்கின மட்டும் காணப்பட்டிருக்கலாம், உங்கள் சூழ்நிலை ஒழுங்கின மட்டும் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களை தொடுகிறார். மீண்டும் ஏசாயா 55:11 படிப்போம், பார்ப்போம். அப்படியே தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட வார்த்தை படிங்க, வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்ப. ஆம், என் அன்பு தேவ பிள்ளையே, தேவன் கொடுத்த வார்த்தை திரும்பி பெறுகிறவர் அல்ல. ஒரு வாக்குதத்தமோ ஒரு ஆசீர்வாதமோ ஒரு பிள்ளைக்கு கொடுத்துட்டார்னா அதை நிறைவேற்று வரையும் அவை திரும்ப எடுக்கிறவர் அல்ல. நம்ம மனிதர்கள் தான், ஒருத்தருக்கு ஒரு பொருளை கொடுத்துட்டோம்னா பிரியமாக இருக்கும்போது ஒரு பொருளை செய்வோம், அநேக காரியங்களை கொடுப்போம். அந்த பிரியம் முடிந்த உடனே சிறு பிள்ளை போல் அதை எனக்கு திருப்பி கொடு என்று நாம் ஃபைட் பண்ணுவோம். நிறைய பேர் திருமணம் காரியத்தில் அநேக பொருட்களை பரிமாறிப்பலாம். அந்த டைவர்ஸ், ஒரு பிரிவு ஏற்பட்ட உடனே என் பொருள் எனக்கு வேணும் என்று கேட்பார்கள். ஆனால் தேவனும் கொடுத்தது கொடுத்தது தான். உங்களுக்கென்று கொடுத்த தேசம் உங்களுக்கு தான், உங்களுக்குன்னு கொடுத்த குடும்பம் உங்களுக்கு தான், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்களுக்கு தான். அதை திரும்பி எடுக்கிறவர் அல்ல. அதை நிறைவேற்றும் வரை அவர் தூங்குவதும் உறங்குவதில்லை. தேவன் வார்த்தை புறப்பட்டு அங்கே வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் வந்த உடனே அநேக அதிசயங்களை கர்த்தர் செய்தார். நிலங்களையும் வானத்தையும் பூமியும் கடலையும் அண்ட சராசரங்களையும் கர்த்தர் படைத்தார், மனிதனையும் படைத்தார், அழகு பார்த்தார் அந்த வெளிச்சத்தின் மூலமாக. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் வார்த்தை வெறுமையாக இல்லாதபடி அந்த வார்த்தை கிரியை செய்ய போகிறது. நாம் ஏற்கனவே அநேக வாக்குதத்தங்கள் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டிருக்கலாம், இல்லை தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களை நோக்கி வந்திருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியம் ஒவ்வொன்றும் அதற்கு நேர்மாறாக காணப்பட்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாள் சொல்லுகிறார், உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாக கடவுள், உங்கள் வாழ்க்கையில் வெறுமையாக இருக்க வாழ்க்கை இனி சம்பூர்ண ஆசீர்வாதங்கள் பெறப்போகிறது. கர்த்தர் 6 நாள் படைத்து அனைத்தையும் ரசித்து அதை முடித்த பிறகு அவர் ஓய்ந்திருந்தார் 7ஆம் நாள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அநேக சொற்கள், அநேக தரிசனங்கள் நடத்தும்படியாக அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறார். ஆனால் எதுவுமே நீ ஒரு நடக்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் உனக்காய் ஓய்வு நாள் எடுக்காமல் இருக்கார். கர்த்தர் கூடிய சீக்கிரத்தில் அவர் ஓய்வு நாள் எடுக்கப் போகிறார். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் செய்து முடிக்க வேண்டியவைகளை திறன்பட அழகாக வெறுமையாக இருக்கிற இடத்துல எல்லாம் எங்கெங்கே எதை எது தேவையோ அதையெல்லாம் கொடுத்து நிரப்பப் போகிறார். எந்தெந்த குறைவு இருக்கோ அந்த குறைவுகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து நிரப்பப் போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த நாள் உங்கள் வீட்டை தேடி இந்த வார்த்தை வந்து கொண்டிருக்கு. என் மகளே, மகளே, நீங்கள் கண்ணீரோடு இந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கலாம், வருத்தத்தோடு, வியாதியோடு, சோதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி தொட்டு கொண்டிருக்கிறேன், கர்த்தர் வார்த்தை தொட்டு கொண்டிருக்கிறேன். ஆமென். அன்பு தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை படிப்போம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாது, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். ஆமென். கர்த்தர் விரும்புகிறதை செய்யும். என்ன அது? கர்த்தர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. கர்த்தர் 6 நாள் 6 விதமான காரியங்களை படைத்தார், இந்த உலகத்தை நிரப்பினார். அது ஒவ்வொன்றும் அது நிவர்த்தி ஆகும் வரை அவர் காத்திருந்தார். ஆமென். அன்பு தேவப்பிள்ளையே, இந்த நாள் கர்த்தர் வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும் வரை அவர் தூங்குவதிலும் உறங்குவதிலும். அந்த வசனத்தை கடைசியில் என்ன படிப்போம்? அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி செய்யும். ஆமென். அவர் அனுப்புற காரியம் என்ன நினைத்த அனுப்பினாரோ, உன் பிள்ளை எந்த சூழ்நிலைக்கு மாறணும்னு நினைச்சாரோ, உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகணும்னு நினைச்சிருப்பீங்க, இல்லை
உங்கள் பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கும்னு நினச்சிருக்கலாம், இல்லை மனமாறணும் சில காரியங்கள் இருந்திருக்கலாம், இல்லை சமாதானம் கிடைக்கலாம்னு நினச்சிருக்கலாம், இல்லை பண தேவைகளை சந்திக்க நினச்சிருக்கலாம். இந்த காரியங்கள் நிறைவேறும் வரை கர்த்தர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஆமாம், என் அன்பு தேவ பிள்ளை, நிறைய நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், ஆனால் இந்த நிகழ்ச்சி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நிறைவானது வரும்பொழுது குறைவானது மறைந்து போகும். நம்ம வாழ்க்கை அநேக சோகத்தோடு அநேக இக்கட்டோடு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். இந்த நாள் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வார்த்தை எப்போ வரும், ஐயோ எனக்கு கதை இந்த பாஸ்டர் இந்த தீர்க்கதரிசனம் சொன்னார், இந்த ஊழியக்காரி இந்த தீர்க்கதரிசனம் சொன்னார், ஆனால் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே, ஐயோ எந்த சர்ச்சைக்கு போனேன் அந்த சர்ச்சைக்கு போனேன் என் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்கலையே என்று அநேக நேரம் நீங்கள் புலம்பி இருக்கலாம். சில பேர் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது ஒரு குற்றமாக நினச்சிருக்கலாம், இல்லை நான் என்ன விதத்தில் நான் குறைபட்டு இருந்திருக்கேன், ஏன் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிருக்கலாம். ஆமாம், என் அன்பு தேவ பிள்ளைகளை, இதுவரையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யாமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நெருங்கி கொண்டிருக்கணும். அவர் செய்து முடிக்கிற காலம் இந்த நாள் வந்து கொண்டிருக்கணும். இந்த நாள் நீங்கள் எந்தெந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துக்கிறவராக இருக்கிறார். யாரோ ஒரு சகோதரி கடன் பிரச்சனை நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கீங்க, கர்த்தர் சொல்லுகிறார் அவர் வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கணும். உன் கடன் வாங்க இல்லை கடன் கொடுக்க உன்னை நியமித்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விசுவாசத்தோடு இந்த நாள் ஜெயத்தோடு ஆண்டவர் என்னோடு பேசினார், அவர் வார்த்தை கிரியை செய்யும் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்குவதை உணர முடியும். அநேக சூழ்நிலை அநேக சோதனை, எப்படி என் வாழ்க்கை மாறும், எப்படி என் சூழ்நிலை மாறும், இந்த காரியத்தை காட்டில மறித்து போகலாம் என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் படைத்தது மறிப்பதற்கல்ல, அவருடைய ஆசீர்வாதம் அவர் சிருஷ்டித்த உங்களை மூலமாய் தேவன் வெளிப்படும்படியாக, தேவன் யார் என்று வெளிப்படும்படியாக கர்த்தர் உன் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடப்பிக்க போகிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். இந்த நாள் ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. திருமணம் ஆகாதவர்கள் திருமணம் நடக்கப் போகிறது. கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற கடன் பிரச்சனை மாறப்போகிறது. ஏன் என்றால் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்க. விசுவாசத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க உங்களை கர்த்தர் தொற்றுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். ஆமீன். அன்பு தேவ பிள்ளைங்களே, இருந்த இடத்துல முழங்காலிட்டு கைகளை குப்பியோ ஜெபிப்போமா. தேவன் கண்டிப்பாக இந்த வார்த்தை உங்களை தொற்றுக்குமென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இப்போ கடைசியாக ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று விசுவாசிக்கிறோம். வாருங்கள் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்போம். கண்களை மூடுவோமா. அன்பின் தகப்பனையும் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அடியனோடு ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் உங்களோட வல்லம் இறங்கட்டும் ஆண்டவர். உங்களோட ஆசீர்வாதம் எங்கள் மத்தியில் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி ராஜா. அப்பா உங்களோட வார்த்தை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் உங்களோட வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. உம்முடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. சத்தராத அலிதர் இதரா சத்துருவா. அப்பா எஸ் அப்பா உம்முடைய வல்லமை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இறங்கட்டும் ஆண்டவர். வெறுமையை மாற்றுகிற தேவன் அப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிறவர்கள் மத்தியில் உம்முடைய வார்த்தை இந்த நாள் வெளிப்படட்டும் ஆண்டவர். உம்முடைய வசனம் வெளிப்படட்டும் ஆண்டவர். அப்பா இப்பொழுது கடன் பாரங்களை நீ சுமக்கிறவராக இருக்கிறேன், எல்லா தேவைகளையும் சந்தித்தவராக இருக்கிறீர். ஓ ரஷ்ஷத் ரீதராதவா, உங்களுடைய மகிமை இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. உங்களுடைய வல்லம் இறங்கி கொண்டிருப்பதற்கு நன்றி. எல்லா தடைகள் உடையிட்டும், எல்லா கடன் பாரங்கள் தடைகளுக்காக இப்போது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் அந்த கடன்கள் தீரும்படியாக வருமானத்தை கொடுக்கிற தேவன், வேலைஸ்தனத்தை ஆசீர்வதிங்க, பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க, தடப்பட்டிருக்க பணம்பத்தை நீங்க கொடுக்கிற தேவன் ஆண்டவர். ஒவ்வொரு வேலை சனத்திற்கு வல்ல மறங்கட்டும் ஆண்டவர். வேலை இல்லாதவர்களை இப்பொழுது நீ தொட்டு கொண்டிருப்பதற்காக நன்றி. அப்போ அவர்களை சாட்சியை நிறுத்துவதற்காக நன்றி. வியாபாரத்துக்கு தேவையான முதலீடுகளையும் வியாபாரத்துக்கு உண்டான ஞானத்தையும் நீ கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்திக்கிறோம் ஆண்டவர. இந்த நாள் உங்களோட வார்த்தையை கேட்டு அப்பா இவர்கள் வலையை விரிக்க போறார்கள். நீர் அதில் மீனை ஆண்டவரே
கொடுக்க போறீர் ஆண்டவரே. எத்தனையோட வாட்டி வலையை போட்டிருக்கலாம், இந்த நாள் உங்களோட வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கேன். ஆம் என் அன்பு தேவப்பிள்ளை, சகோதரியே நீ அழுது கொண்டிருக்கிற, மரணத்தை நோக்கி கொண்டு நீ அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற, கத்தர் மகளே உன்னை தொட்டு கொண்டிருக்கிற, நீ வாழ்வதற்காய் கத்தர் உன்னை படைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக கத்தர் நிர்ணயித்திருக்கிறார். உன் வாழ்க்கையை மறிப்பதற்கல்ல, ஓ ரஷத்தரிதர ஹத்துது, யாரோ ஒருவருக்கு பின் மண்டை தலைவலியோடு உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கீங்க, இந்த பின் மண்டையில் தலைவலியை இயேசுவன் நாமத்தில் உடைத்தெரிக்கிற மண்டை, இந்த வல்ல மறங்கட்டும். வியாதிப்பட்டவர்கள், சுகவினப்பட்டவர்கள், உங்கள் சரீரத்தை எந்தெந்த சரீரத்தில் பலவீனம் இருக்கோ அந்த பகுதியில் உங்கள் வலது கைகளை வைங்க. கத்தர் இப்பொழுது சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ ரஷதரா தரீதர ஹத்தரலா ஷத்தரியு வலவா, தேவ வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. தேவ மகிமை இப்பொழுது இறங்கி கொண்டிருப்பதுக்காக நன்றி. தேவ ஆசீர்வாதம் இப்பொழுது தொட்டு கொண்டிருப்பதுக்காக நன்றி. ஓ ரஷதரீதர ஹத்தராதுவா ஷத்துரிமை, தேவ மகிமைக்கா நன்றி, தேவ வல்லமைக்கா நன்றி. தேவ தூதன் இப்பொழுது இந்த நிகழ்ச்சி பார்த்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் வேலை எடுத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றி. இப்பொழுது எல்லா நோய்களையும் மாற்றிக் கொண்டிருப்பதற்கு நன்றி ராச்சா. எல்லா பிபி சுகர் நார்மலாக கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி. திருமணம் ஆகாதவர்களை ஆண்டவர குடும்பத்தில் உங்களோட வல்லமை ஆண்டவர இப்பொழுது திருமண தடைகளை உடைக்கிறோம் ஆண்டவர. குழந்தை இல்லாத சூழ்நிலை மாறட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தர் மத்தியில் இது வல்லம் வர்றங்கட்டும். ஏசுவன் நாமத்தில் ஜெபிக்கிறங்க நல்ல பிதாவே. ஆமே ஆமே. நண்பு தேவப்பிள்ளையே, கத்தர் இந்த நாள் உங்களை தொற்றுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்திருந்தார்னா, இந்த வார்த்தை உங்களை தொற்றிருந்தார்னா, கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், பின்வரும் விலாசத்திற்கு தொடர்பு கொள்ளுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே. நான் தேனம்பட்டிலேருந்து வரேன். வந்து நான் போகிறது வந்து சைதாப்பட்டிக்கு ஐயா சாப்பிட்டு தான் போவேன். நான் வந்து மீன்பாடி ஓட்டுறேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளோ அற்புதங்கள் பண்ணிக்கிறாரு. நான் பயங்கர குடிகாரன், நல்லவன் கிடையாது. இந்த சட்டை போடுறது கூட எனக்கு தகுதி இல்லாத ஒரு இது. ஆனால் ஆண்டவருடைய தயவுனால போட்டிங்க வர படிக்கட்டில் கூட ஏறக்கூடாது, வெளியே கூட நான் நிற்க முடியாது. அந்த ஒரு அந்தளவு பாவி. ஆண்டவர் என்னையும் எடுத்து பயன்படுத்துகிறார். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையங்குது, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆண்டவர் என்னை தொடங்கும் போது நான் மோட்டர் வண்டி ரிச்சா வச்சுன்னு ஓட்டியிருந்தேன். இந்த குடி பயங்கரமாக குடிப்பேன். என்னால் குடி என்ன மாதிரி யாரும் குடிக்க முடியாது. காலையில் ஆரம்பித்து நான் நைட்டு வரைக்கும் விட மாட்டேன். குடிச்சனா என்ன நடக்குது, போட்டாடி போட்டாடிப்பேன். எங்கள் மனைவி சர்ச்சைக்கு போகிறாங்க, ஆண்டவர்கிட்ட வேண்டுவாங்க எனக்காக பாரப்பட்டு. கொஞ்ச நாள் நல்லா இருப்போம், கொஞ்ச நாள் மாறிடுவேன். மோட்ரு வண்டி விற்றேன், குடியால் அந்த மோட்ரு ரிச்சா விற்றேன், விற்றுட்டேன் ரிச்சாவை. ஆனால் ஆண்டவர் மீண்டும் என்னை விடல. திருப்பி திருப்பி என்னை இந்த பாவியை விடாத. நான் கொட்டா வீட்டில் தான் இருக்கிறேன். ஏன் கொட்டா வீடு சொல்கிறேன்னா, ஆண்டவர் வந்து ஏழைங்களை தான் முதல் ஆண்டவர் தொடுறார். பணக்காரங்களெல்லாம் விட்டுறத தவிர்த்து யார் அவங்க முழுமையாக நம்புகிறாங்களோ அவங்களை ஏழைகளை கண்டிப்பாக ஆண்டவர் தொடுவார். அந்தமாரி இந்த ஏழையை ஒன்றுத்துக்கு தகுதி இல்லாத இந்த பாவியை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்ததுக்காக முதலாவது ஆண்டவர் நன்றி சொல்கிறேன். ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத நான். என் மனைவி, எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. எங்கள் மனைவி ஒரு வேனு ஒன்று வச்சாங்க. அந்த வேனுக்கு பணம் இல்லை. நாங்கள் சர்ச்சில் எங்கள் மனைவி 4-5 வாரம் வருது வந்தாங்க சர்ச்சுக்கு. அங்கே சேதாப்பட்டிக்கு பெரிய பெரிய காரியம் பண்ணார் ஆண்டவர். 5-5 வாரம் தான் வந்தாங்க சேதாப்பட்டிக்கு. அப்போ பண்ண காரியங்கள் நிறைய பண்ணார். அதில் முதல் காரியங்கள், நான் நாத்திகமே சர்ச்சுக்கு எங்கள் மனைவி ஃபஸ்ட்டு நான் இட்டுன்னு போயிட்டு வரேன். இட்டுனு போயிட்டு வீட்டில் வந்து உட்காரன். மறுநாள் திங்கக்கிழமை கல்யாணம், திங்கக்கம்ம கல்யாணங்க. இந்தமாரி 2.5 லட்சம் ரூபாய் கடை வாங்கினேன்றாங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நகை வாங்கினாங்களா என்ன பண்ணாங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் தேவனை துதிக்கிறதுனால தேவன் என்னோட இருக்கிற, நான் வரமாட்டேன் கல்யாணத்துக்கு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் ஒரு அண்ணனுக்கு தண்ணி மொழுறேன், தண்ணி ஊற்றுறேன் அவர் வீட்டுக்கு. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுமானே, ஃபோன் பண்ணாங்க எவ்வளோமா ஓனன்னு. அவர் சர்ச்சைக்கு போகிறவர் தான், மாதா குமரர் சர்ச்சைக்கெல்லாம் போவார். அவர் மனைவி வீட்டில் இருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணார், உடனே எங்கள் ஒய்ஃபு ஃபோன் பண்ணி, ஏம்மா நீ என்ன பண்ணுற, நான் வெளியே இருக்கிறேன், போயிட்டு எங்கள் ஒய்ஃபை பாருனோடனே போன. உடனே 5000 ரூபாய் வேனுக்கு உடனே அப்போ கொடுத்தாரு. தேவன் எவ்வளோ பெரிய இருப்பார். நான் உடனே சொன்னேன், கேளுன்னு கேட்ட உடனே 5000 ரூபாய் சர்ச்சிலேருந்து வந்தோடனே 5000 ரூபாய் பெற்றுக்கொண்டாங்க. அதுவுமே எங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகி முடிஞ்ச உடனே, அதுக்கப்புறம் ஒரு மாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் மறுபடியும் சர்ச்சைக்கு போனேன். எங்கள் ஒரு 2 குறை இருந்தது, டிவி பீரோ, இந்த 2 குறை இருந்தது. மறுபடியும் ஆண்டவர் சமூகத்தை சேதப்பட்டில் ஐயாவிட்ட சொன்னேன், ஐயா அந்தமாரி நீங்கள் ஜபம் மட்டும் போனுங்க. ஐயா பிரச்சனை பண்ணார், உங்களுக்கு நான் எதுவுமே செய்யலை, நான் பீரோ வாங்கி தரேன் ஐயான்னு. இல்லை ஐயா நீங்கள் பீரோ வாங்கி தர தேவையில்லை, ஏன்னா நீங்களே வந்து பாரப்பட்டு எவ்வளோ நம்மளுக்கு எவ்வளோ தேவைகள் சந்திக்கணும் ஆண்டவர். உங்கள்கிட்ட நான் கேட்கறதுக்கு என்ன மன விருப்பம், நீங்கள் ஜபம் மட்டும் பண்ணுங்கள் போதும் நான் சொல்லிட்டு நாத்திகமே வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோடனே இன்னொரு எங்கள் வீட்டாண்டி ஒரு தம்பி இப்போ தான் உயர் கொஞ்சம் அப்படியே ஆண்டவருடைய கிருபியில் அவங்க மாதா குமுருங்க தான் கொஞ்சம் பெரிய ஆளாக வந்துக்கிறாங்க, கார் வாங்கிக்கிறாங்க. அந்த கார் நான் வந்து வயசெல்லாம் பார்க்க மாட்டேன், போய் சின்ன பையன் தான், நான் அண்ணன் தான் கூப்பிடுவோம். இப்போ கார் வாங்கிக்கிறான், அவன் வண்டியை நான் தொடிக்கிறேன் கழுவுறேன் டெய்லியும். அந்த வண்டி தொடிக்கும் போது நாத்தியம் மறுபடியும் இன்னொரு சாட்சி இது. நாத்தியம் வீட்டுக்கு போனோடனே எங்கள் ஃபைன் எங்கள் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன், நாத்தியம் நைட்டு சர்ச்செல்லாம் முடிச்சு வீட்டுக்கு போயிட்டேன், நைட்டு சொன்னேன்
சார்லஸ் கிட்ட கேட்டு பாரு, அந்த பையன் பேர் சார்லஸ், பெரிய வண்டி வச்சுக்கிறாங்க காரு, அவங்ககிட்ட கேட்டு பாரு. எங்கள் மனைவி கேட்டாங்க, சும்மா ஒரு வார்த்தைப்பா பீரோ இல்லைப்பா பாப்பா, நான் அண்ணன்கிட்ட பேசிடுறேன் நீ போக அப்படின்றான். மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணுறான் திங்கக்கிழமை, பெரிய அற்புதம் பாருங்க. காலையில் ஃபோன் பண்ணி, என்ன பாப்பா நான் எங்கே நான் இருக்கிறேன், வீட்டில் இருக்கிறேன் பண்ணப்பா, ஒரே ஒரு மாத்திரை வாங்கினா எனக்கு தலைவலிக்குதுண்ணா. சரிப்பா மாத்திரை வாங்கி உள்ளே வானா. உள்ளே போன உடனே அவங்க அப்பாண்ட 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்து, ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு போயிட்டு முதல்ல புது பீரை ஒன்று வாங்கி போனான்னா. எவ்வளோ பெரிய அற்புதம் ஆண்டவர் பண்ணிக்கிறேன். இந்தமாரி ஒன்றுத்துக்கு தகுதி இல்லாத என்ன ஆண்டவர் நெசிக்கிறேன், நான் பண்ணாத பாவங்கள் இல்லை, பண்ணாத தவறுகள் இல்லை. 2 வண்டி கொடுத்துக்கிறாரு. நான் மோளம் ஊழியத்துக்கு தகுதி 10 ஆண்டவரேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஒரு மோளம் ஒன்று வாங்கினேன் சைதாப்பட்டில், சைதாப்பட்டில் அடிக்கணும்ட்டு ஒரு மோளம் வாங்கினேன். ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் ஒரு மோளம் கிட்டு இன்னொரு மோளம் ஓனே ஏசப்பான்னு சொன்னேன். பாரிஸில் போய் இன்னொரு மோளம் வாங்க கிருபை தந்த, அந்த 2 குச்சியில் அடிக்கிற மோளம், அது மாத்திரம் இல்லை டபுளாக கொடுத்தார். ட்ரம்மு கேட்டால் ட்ரம்மு எங்கள் ஓனர் மூலியமாக ட்ரம்மு கொடுத்தார் பாஞ்சு கோடம் தண்ணி ஊற்றுறதுக்கு, அதுக்கும் ஆண்டு நன்றி சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லை 2 வண்டி கொடுத்தா ரிச்சா. இப்போ தான் அந்த 28ஆம் தேதி ஒரு புது ரிச்சா ஆண்டவர் எனக்கு இன்னொருத்தருக்கு டிஎம்கே கட்சிக்காரர் மூலிமா எனக்கு வாங்கி கொடுத்தார். தகப்ப இப்போ 2 வண்டிக்குது, 2 மோளங்குது, 1 ட்ரம்முக்குது. ஆண்டவர் ஒரு ஸ்பீக்கர் வாங்க நான் கிருபை கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு ஸ்பீக்கர் வாங்கவும் ஆண்டவர் இது 9,000 ரூபாய் கடன் வாங்கி உடனே அது வாங்கி ஆகணும், நான் வந்து ஊழியத்துக்கு தகுதி பத்தணுன்ட்டு ஒரு ஸ்பீக்கர் வாங்கினேன், 2 கார்ட்லெஸ் மைக்கோடும். அதுக்கும் ஆண்டவர் ஏற்பாடு பண்ணி என் வீட்டில் வச்சுக்கிறேன். ஆண்டவர் இந்தமாரி படிப்படியாக நான் என்னென்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு என்னை வழி நடத்துகிறேன். இந்த பாவியம் எடுத்து பயன்படுத்துகிற தேவனுக்கு நன்றி சொல்லி, ஐயா அவர்களுக்கு ஐயா அம்மாவுக்கும் நன்றி சொல்லி, சாட்சி ஆண்டவர் சிறு சாட்சி மனைவி இங்கே வந்துக்கிறாங்க அதுக்காக தேவனை நன்றி செலுத்தி கர்த்தருக்கு சமஸ்தோத்திரம் சோத்திரம் நன்றி கர்த்தருக்கு பரிசுத்தம் சோத்திரம். புது ஆட்டோ ஒன்று வாங்கினா அதை சார்ஜ் கொடுக்கணும்னு பார்த்தா அதை கொடுக்க முடியல. 1.5 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு ஆட்டோ வாங்கியிருக்கேன், அது கத்தரோட கிருபை தான். ஆண்டவர் கோடான கோடி நன்றி. நாங்கள் சர்ச்சுக்கு வந்ததே எங்கள் மாமியாருக்கு பிடிக்கவே இல்லை, எப்போ பாரு கஷ்டமாக இருப்பாங்க. போன வாரம் அவங்களுக்கு ரொம்ப இடுப்பு வழியாக இருந்து என்னால் முடிஞ்சு சின்னதாக ஜபம் பண்ணேன், ஜப எண்ணெய் தேய்ச்சேன், வாயில் ஊற்றினேன். இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு வரமானு என் கூட சர்ச்சுக்கு வந்துட்டாங்க எங்கள் மாமியார். கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. அவங்க வாரம் வரணும் ஆண்டவர். கர்த்தருக்கு சோத்திரம். 2 வாரத்துக்கு முன்னாடி போன வாட்டி திருவிருந்துக்கு நாங்கள் வரல, குழந்தைக்கு ரொம்ப யூஸ் மோஷனாக ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் டாக்டர் வீட்டு போனோம், அவங்க சிறப்புலாம் கொடுத்தாங்க. சிறப்புலாம் கொடுத்தீங்களா சரி பாருங்கள், இல்லைனா வந்து குழந்தைய அட்மிட் பண்ணணும்னு சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் நான் பாஸ்ட் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க வந்து ஃபோன் பண்ணும் ஃபோன் எடுத்துகிட்டு இந்தமாதிரி அட்மிட்லாம் பண்ண வேணாம்மா, வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படி சொன்னாங்க. அவங்களும் 2-3 ஹாஸ்பிட்டல் கேட்டாங்க. நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் தான் எல்லோரும் சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. சரி சொல்லிட்டு நாங்கள் பாஸ்டம்மா நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொன்னோன்னே அந்த டாக்டர்கிட்ட போனோம், ஒரே ஒரு சிறப்பு தான் எழுதி கொடுத்தாங்க. அது ஏசப்ப நாமத்தில் சொல்லி ஊற்றினோம். அப்போ மறுநிமிஷமே யூஸ் மோஷன் போகிறது விட்டுட்டா. கர்த்தர் கூட கொடி சோத்திரம். பாஸ்டர் பாஸ்டம்மாக்கு நன்றி. போது காது அடைச்சின்னு இருக்கிறவங்க, விரல் கை கால்லாம் ஒரு மாதிரி நரம்பு மாதிரி இழுக்கிறவங்களுக்குலாம் இது விடுதலைன்னு சொல்லும்போது எனக்கு அந்த 2 பிரச்சனையுமே எனக்கு இருக்குது. அவர் சொல்லி முடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி கரண்ட்டு ஷாக் ஆன மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு இந்த பிரச்சனை வராதுன்றது நம்பிக்கை வந்துச்சு. ஆண்டவருக்கு கோடி கோடி சாப்பிட்ருவோம். அவங்க குடும்ப அவங்க விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். இருந்தாலும் நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம். பாஸ்டர் பாஸ்டமாக நீங்கள் தான் வந்து எங்கள் ஃபங்க்ஷன் நடத்தணும்னு உடனே ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் எங்களுக்காக ஒத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் வந்து இங்கே மிட் நைட் ஆகிருக்கும் அவங்க திரும்பி வர்றதுக்கு. கர்த்தர் அந்த ஃபங்க்ஷன் நடத்த அங்கே வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமான செய்தியை கர்த்தர் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்தார். வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். சபை ஆராதனை முடிந்தவுடன் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாய் அவர்களுக்காய் தேவ ஆலோசனை கொடுத்து கடன் பிரச்சனைகளுக்காகவும் மாந்திரீக பிரச்சனைகளுக்காகவும் நோய்களுக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்படுகின்றன. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் விலாசம் இயேசு பேசுகிற திருச்சபை, நம்பர் 24/29 கிழக்கு கல்மண்டம ரோடு, 2வது மாடி, ராயபுரம், சென்னை 6000 19, லேண்ட்மார்க் கல்மண்டபம், சிஎஸ்சி ஆலயம் அருகில். ஞாயிறு ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. காலை 10 மணி முதல் 12:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை செவ்வாய்க்கிழமை தோறும் காலை 11:30 முதல் 1:30 வரை ராயபுரத்தில் நடைபெறுகின்றன. உபவாச ஆராதனை வெள்ளிக்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை சைதாப்பேட்டையில் நடைபெறுகின்றன. எங்கள் ஊழியத்திற்கு காணிக்கையின் மூலமாய் தாங்க விரும்பினால் எங்கள் வங்கியின் விவரம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கணக்காளின் பெயர் சார்லஸ் ரோ ஆர், வங்கி எண் 2035849041 9, ஐஎஃப்சி எண் எஸ்பிஐ எண் 000226, கூகுள் பே மூலமாகவும் உங்கள் பணங்களை செலுத்தலாம். கூகுள் பே நம்பர் 7299723355. உங்கள் உதார்த்தமான காணிக்கை செலுத்தி இந்த ஊழியத்தை
தாங்குங்கள்.